ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திரும்போட்டி எச் ஃபோர்டீனை கொண்டு வந்துட்டேன். போன சீசன் லாஸ்ட்டில் நம்ம லெஜெண்ட் லைக் புஷ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக வீடியோ கவர் பண்ணல டிஎச் ஃபோர்டீனில். ஆனால் இதுக்கப்புறம் இந்த சீசனில் லெஜெண்ட்லாம் போகிற மாதிரியே இல்லை, என் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. குயின் சார்ஜ், லவலூன் குயின் சார்ஜ், ஆக்ரைடர் குயின் சார்ஜ், சூப்பர் ஆக்ரைடர் அண்டு சூப்பர் ஆர்ச்சஸ் லவலூன், சூப்பர் ஆர்ச்சஸ் டைட்டன் மற்றும் குயின் சார்ஜ் ட்ராகன் ரைடர். ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜிஸ் நான் இந்த மந்த்து கவர் பண்ணுறமா பிளான் போட்டிருக்கேன். அதோட துவக்கமாக நமக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்கலாம். சூப்பர் ஆர்ச்சஸ் லெவல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம ஆல்மோஸ்ட் டாப்பில் தான் இருக்கும், அதாவது லெஜெண்ட் லீக் போகிறதுக்கு ஒரு 170 ட்ராஃபி சம்திங் தான் கம்மியாக இருக்குது. அதனால் நமக்கு கொஞ்சம் டஃப்பான ஆப்பனன்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி அட்டாக்கு ஸ்டார்டிங் பண்ண போகிறதில்ல. அது ஏன் ஸ்டார்டிங் பண்ண போகிறதுனா, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து செகண்ட் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிளாஷ் ராயலுக்கு சொல்லிட்டு. அந்த வீடியோ சரி, அந்த சேனல் லிங்க்கை இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அப்படின்னா நீங்கள் நம்ம ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, சேனல்ஸில் செகண்ட் சேனல் கிளாஷ் ராயல் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு நியூ சேனல் ஆட் பண்ணியிருப்பேன், அதுவும் நம்ம சேனல் தான். அப்படின்னா லிங்கை செக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் செக் பண்ணணும். அதுதான் இத்தனோட சொல்கிறேன், ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். உங்களை நம்பி தான் செகண்ட் சேனல் வேறு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அந்தளவுக்கு பெரிய ஹிட் இல்லை நம்ம தமிழில் பொறுத்த வரைக்கும், பப்ஜி அளவுக்கு ஃப்ரீ ஃபயர் அளவுக்கு கம்பேர் பண்ணுமோ சொல்கிறேன். பட் ஆனால் இதுக்கும் இன்னும் பெரித்தனமான ஃபேன் பேஸ் இருக்குது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில். இருந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக வர முடியல தமிழ் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்னால. இருந்தாலும் அதை விட கீழே இருக்க கிளாஷ் ராயலில் நான் அதுக்குன்னு தனியாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, எல்லாமே உங்களை நம்பி தான். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஒரு டிஎச் 14 மேக்ஸ் பேஸாக கேட்டால், ஏன் எல்லோரும் லெஜெண்ட் லீக் வேறு ஆசைப்பட்டு ரஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த பேஸ்லாம் வச்சு நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கானே. இந்த பேஸ் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் எனக்கு பிடிக்கல. யோ டிஎச் 13ஆ? ஐயா, அட்லீஸ்ட் டிஎச் 15 ஆச்சு காமிங்கடா. வழக்கம் போல் கேட்கறது தானே, அதையா செஞ்சு கொடுங்களேன். அதை விட்டு டிஎச் 13 ரஷ் பேஸ்லாம் காமிச்சிட்ருக்கீங்க டிஎச் 14லேயே. திரும்ப திரும்ப அதான் வருது. இன்றைக்கி எத்தனை வாட்டி சர்ச் பண்ண போகிறோம்? ரஷ்ஷு, இந்த பேஸும் ரஷ்ஷு. டிஎச் 13, ஐயோ இதுவும் டிஎச் 13. 14 மட்டும்தான் போட்டிருக்கான், பட் ஆனால் சைடில் டிஃபென்ஸ்லாம் இது தான். இந்த பேஸ் அட்டாக் பண்ணலாம், இந்த பேஸை ஈஸியாக ட்ரிபிள் தட்டலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரெண்டு யூனிவர்சிட்டி ஸ்பெல்ட் வந்து டவுன் ஹால் பக்கத்துலேயே வச்சுருக்காண்ணா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஆச்சரை போட ஏரியாவை தேடிட்டுருக்கேன். என்ன சிசி புல்லாகிட்டு ஓவராத்தால் கொடுத்துட்ருப்பான். நான் எந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணிக்கிறேன்? ஸோ லாவா, நம்ம பிளிம்ப்பு, இந்த இடத்துல ஒரு ரெண்டு லூனு. சிசி புல்லாக மாட்டானுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சேம் டைம், அட் அ டைமில் நம்மளோட சூப்பர் ஆச்சர்ஸ் டவுனால் அடிச்சாகணும். ஐயா, அட் அ டைமில் அடிச்சோன்னா தனியாக போய் அடிச்சிருக்கானுங்க போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நாட் அ ப்ராப்ளம். ஸ்கேட் ஷார்ட்கிட்டருந்து ஒரு ஹிட்டு கிடச்சி நம்மளோட சூப்பர் ஆச்சர்ஸ் கொஞ்சம் செத்து போயிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேர் ஆளை காணும். ஸோ இன்னும் ரெண்டு ஸ்பெல்ஸ் தான். டவுன் ஹால் சம்மடா. ஸோ சிங்கிள் இன்ஃபார்ம் சேர்த்து கிடைக்குது, கூடவே ஈகிள் ஆட்லரியும் சேர்த்து கிடைக்குமான்னு தெரியல. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அடிக்கிறதுக்கு ஆளுங்க இல்லை. ஆளுங்க இருக்கானுங்க, ஸ்கேட் ஷாட்டு ரேஞ்சிலேயே பொசங்கிட்டானுங்க. எனக்கு சிசி ட்ரூப்பை தனியாக தூக்கும், சிசியில் ட்ரூப்பே இல்லை, நல்ல விஷயம். ஸோ பேபி ட்ராகன், நம்ம குயின் டைட்டனை ஏர்லியராக போட்டு வேஸ்ட் பண்ணுறாதீங்க. டைட்டன் லாஸ்ட் வரைக்கும் உசோட இருந்தால் அந்த ஸ்கெல்டன்ஸை பாப்பப் பார்க்காமலே முடிக்கலாம். டைட்டன் ஐஸ் கோலம், ஒரு மினியான் கிரவுண்ட் உடன் ஒர்த்தா இல்லை, ஒர்த்து இல்லை. ஏர் உடன் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. டாப் சைடில் ஹீரோஸ் இருக்கான். நான் ஏன் டாப் சைட்லேருந்து ஆரம்பிக்கலன்னா, டவுன் சைடில் தான் ஈக்கிள் ஆட்டில் இருந்தது. அண்ட் டாப் சைடில் மோன்லைட் இருந்தது, மோன்லைட் கிட்ட போய் மாட்ட தேவலன்னு சொல்லிட்டு போல அந்த பக்கம். ஆனால் இப்போ நான் அட்டாக் பண்ணணும்னா டாப் சைட்லேருந்து தான் வந்தாகணும். டூன்ஸு எபிலிட்டி ஏர் வார்டன் 1 2 ரிட்டன்டர்
ஓகே நைஸ் நைஸ் நைஸ். குயின் அடி வாங்கிட்டு இருக்கா, இது நைஸ் இல்லை. மான்லெட் மறைஞ்சிருவானே, சரி இதை நான் யோசிக்கவே இல்லை. பட்டனா தூக்கியாச்சு, பரவாயில்ல முடிஞ்சிடமா ஒரு வேலை. சொல்லுன்னு சொல்ல இப்போ எக்ஸ்போ கிட்ட தான் வருவானுங்க. என்னோடய ஆசிக்கு டிகி தான் நல்லா இருந்திருக்கும், பட் டிஹெச் ஃபோர்டீனில் டிகிக்கு நான் எங்கே போகிறது? அதனால் என் ஆசி செத்து போயிட்டான். என்ன அந்த அவனே தூக்கி கொடுத்துட்ருப்பான். இதில் முடிஞ்ச அளவுக்கு ஆச்சஸ்லாம் போட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரம் சீக்கிரம் லாஸ்ட் 18 seconds போர் முடிஞ்சிச்சுப்பா. வெறும் ஆச்சு டவர் நம்மளோட ஒரு இந்த பக்கம் ஒரு 3 loon, இந்த பக்கம் ஒரு லூன், மொத்தம் 4 loon நம்ம உடனே இருக்கான். என்ன டைம் ஃபெயில் ஆகிடுச்சு, பட் நம்ம TH15 அடிச்சிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நான் மற்ற ஸ்ட்ராட்டஜி இருந்தால் கன்ஃபார்ம் தொட்டுருக்கூட மாட்டேன் இந்த பேச. ஏதோ சூப்பராக செஸ் லாவா லூன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி சொன்னேன்ல, அதில் இந்த ஸ்ட்ராட்டஜி மிஸ் பண்ணிட்டேன். சூப்பராக செஸ் அண்ட் சூப்பர் பார்பேரியன் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி மிஸ் பண்ணது தெரியல. இப்போ கரண்ட் மெட்டாலே தான் ட்ரெண்டு, டோர்னமெண்ட் பேசிஸே அடிச்சு ஓட விட்டுட்டுருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஸோ கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். மேபி அடுத்த வீடியோ கூட இருக்கலாம், அடுத்த TH14 சொல்கிறேன். TH14 வீடியோ வராமல் இருந்தால் அதோ கூட இருக்கலாம். ஸோ சிசி ட்ரூப் வாங்குவோம். என் பில்டர்ஸ்லாம் ஃப்ரீயாக தான் இல்லை, ஃப்ரீயாக இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். ஃப்ரீயாக இல்லை, ஏன்னா நான் லாஸ்ட்டாக அந்த லெஜண்ட் லீக் சீசன் இப்போ தான் நான் கொஞ்ச நாள் மட்டும் தானே முடிஞ்சது. டக்கு 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 டக்குன்னு லூட் அடிச்சு எல்லாமே ஒரு 17 நாள் 18 நாள் அப்கிரேட் தட்டு விட்டேன். அதனால் எல்லாமே வர ஒரு 4 நாளைக்கு மேலே இருக்குது, இல்லை 3 நாளைக்கு மேலே இருக்குது. ஸோ லூட் நமக்கு தேவை இல்லை, நம்ம அட்டாக்ல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். செம்மையாக மாட்டிருக்கடா பேஸு. ஸோ பேஸில் 3 single இன் பண்ணோம். லாவ் லோன் பார்த்திங்க ஈஸியாக பண்ணலாம். சூப்பர் ஆச்சஸ் மட்டும் வேல்யூவை கரெக்டாக பார்த்து தூக்க பார்க்கலாம். ஆஸ் ஸ்வைப்பர்ஸ் ஒருத்தன் அந்த பக்கம், இன்னொருத்தன் இந்த பக்கம், நடுவில் டொரனோட வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணலாம் இந்த சைடில் வந்தால் வேல்யூ நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் கிங் இருக்கான், சூப்பர் ஆச்சஸ் டைவர்ட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த சைடில் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் என் சைடு வரேன்னா நான் சொன்ன மாதிரி கிங் இருக்கான், அதனால் அந்த சைடு நான் போகவே இல்லை. நான் சொல்லலை டொரோட வச்சுருப்பான்னு, வச்சுருக்கான். சேம் நான் என் செகண்ட் இன்வெஸ்டி ஸ்பெல் போட்டு ஹோல் பண்ணேன்னா அந்த இடத்துல காப்ளின் சுற்றிட்டு இருந்தானுங்க. ஸோ நான் அப்போயே என்னோடய குளோன் அடிச்சிருந்தா அந்த காப்ளின்ஸ்லாம் குளோன் ஆகிட்டு இருப்பானுங்க. ஸோ அதுக்கு தான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இந்த இடத்துல ஸ்டேட் ஷாட் கிடைக்காதுன்னு தோணுது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏர் ஸ்கிலிஸும் மறைக்க தான் பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் ஏய் கிடச்சிச்சா, சூப்பர் சம வர்த்தியான வேல்யூ. ஸோ இப்போ அப்படியே டவுன் சைடில் வந்துக்கலாம் நம்ம. இந்த இடத்துல பேபி ட்ராகன், ஐயோ என்கிட்ட ஸ்னீக்கி இருந்தது, ஸ்னீக்கி கூட போடலாம், பட் பரவாயில்ல. இந்த பக்கம் ஒரு செதுக்க லூன்ஸ் ட்ராப் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஏர் டிஃபென்ஸ் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ என் பேபி டக்கனே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதுக்கு தான் அந்த இடத்துல அவ்வளோ லூன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க ரீசன். என் டைட்டன் குயின் மாட்டிங்கன்னா, ஸோ குயின் எபிலிட்டி ஆரம்பத்திலே காவ வாங்கப்படுது. கிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குயின் எபிலிட்டி யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் பார்பின்ஸ் ஃபஸ்ட்டு லாக் ஆகுவானுங்க. எவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டியது இல்லை, பார்க்கணும் நீங்களும் பார்க்கணும். இப்படி தான் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு கிங் வேற மாட்டிகிட்டு இருக்கான் லாவா. ஸோ 3 ஐடென்ட் சேர்த்து தான் யூஸ் பண்ண போகிறேன் வார்டன் எபிலிட்டியோட. நைஸ் வார்டன் எபிலிட்டி. நான் சொல்லலை வேவ் ட்ராகன் பார்த்தீங்களா எவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன்னு. அந்த ஒரு 4-5 loons ஒர்த்து தான் அந்த இடத்துல ட்ரா பண்ணுது. ஸோ பேலன்ஸ் கிங்கு மட்டும் இருக்கான் டாப் சைடில், பட் பரவாயில்ல. கிங்கை தனியாக எழுக்க முடியுமா, அவனை வர எதுக்கு இழுத்துக்குன்னு. அதான் பேஸே முடிஞ்சு போச்சு, டிஃபென்ஸ் எல்லாமே காலி. ஸோ அவனோட ட்ராஷன்னு பார்த்தா அவனோட ஆல்டர் மட்டும்தான். அதையும் தூக்கிட்டா ஆர்சி எபிலிட்டி போட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். பட் ஆனால் தூக்கிறதுக்கு கூட தூக்கிட்டானுங்க. ஸோ ஷீல்டை போட்டு கிங்கை காலி பண்ணாமலே மேட்சை முடிச்சாச்சு. ஃபஸ்ட் அட்டாக்கு டைம் ஃபெல் பட் ஆனால் தரமாக இருந்திருக்கும். செகண்ட் அட்டாக் ஒரு மேக்ஸ் பேஸ் அடித்து தூக்கியிருக்கோம், நல்லா இருந்திருக்கும் எதிர்பார்க்குறேன். ஸோ கைஸ், வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நம்ம பில்டர் பேஸில் போயிட்டு ஜெம்மை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஒரு 10 ஜெம்பா வந்தது.
அட்டாக் பண்ண போகுதுல பில்டர் பேஸ் அட்டாக்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பில்டர் பேஸ் மேலே, எனக்கு கிளான் கேபிட்டல் மேலேயும் அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அந்த ரைட் மலர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு தான் வர வர அடிக்க வேண்டியதாக இருக்குது, கட்டாயப்படுத்தி அடி அடிக்க வைக்கிறாங்க அந்த ரைட் மலர்ஸ்க்கு. அதனால் பில்டர் பேஸ்க்கும் எதனா ஓமிலேஜ் சப்போர்ட் ஆகிற மாதிரி சம்திங் டிசைன் பண்ணால் கன்ஃபார்ம் பில்டர் பேஸும் மக்கள் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் இப்போ இருக்க கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் நம்ம ஃபாரினில் இருக்கட்டும் தமிழில் இருக்கட்டும் நிறைய பேர் பில்டர் பேஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதில்ல, இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதில்ல. ஸோ கைஸ் வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.